கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய எல்லையாக அமைந்திருக்கின்ற இரணைமடு குளத்தினுடைய தெற்குப்புறமாக நீண்ட நெடுங்காலமாக யுத்த காலத்திலும் சரி யுத்தத்துக்கு பிறகும் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு நீண்ட பயணம் அந்த பகுதிகளை ஒரு சிங்கள மயப்படுத்துதல் அல்லது சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கான செயல்பாடுகளை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அந்த வகையில்தான் 2011 ஆம் ஆண்டிலே மாங்குளத்துக்கு விரைவு தந்த பசில் ராஜபக்ச அவர்கள் இன்னும் 25 ஆண்டுகளில் மாங்குளம் 500,000 மக்களை கொண்ட ஒரு நகரமாக உருவாக்கப்படும் என்ற செய்தியையும் அங்கே அறிவித்து சென்றிருந்தார். அந்த அடிப்படைகள் ஒரு நீண்ட அவர்களிடம் இருக்கிற ஒரு நீண்ட பெரும் சிந்தனை. அந்த சிந்தனைகளின் மூலமாகத்தான் இரணமடுவினுடைய தெற்குப்புறமாக நாங்கள் பல தடவைகள் இதை தேர்தல் காலம் சரி அல்லது அதற்கு பிற்பாடு பாராளுமன்றத்திலும் இந்த விடயங்களை முன்கொண்டு வந்திருக்கிறோம். நான் இது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்கான வீடுகளை கட்டி முடித்திருந்தார்கள். பிறகு அது பாவனை இல்லாமல் இராணுவ குடியேற்ற திட்டம் என்கிற ஒரு செயல்பாட்டையும் கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் மிக நம்பகமாக அறிய கிடைத்திருக்கிற தகவல், சீனா நாட்டுக்காக கிட்டத்தட்ட 500 ஏக்கர் காணிகளை இரணமடு குளத்தினுடைய தெற்குப்புறமாக சீனாவுக்கு வழங்குவதற்கு, தன்னுடைய கடன்களை சீர் செய்வதற்கு வழங்குவதற்கான முழு முயற்சிகளையும் இலங்கை அரசு எடுத்திருப்பதாக நான் அறிகிறேன். குறிப்பாக இரணமடுவினுடைய தெற்குப்புறமாகவும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தின் எல்லையாக இருக்கின்ற யக்கச்சி பகுதியிலே மண்டலாய் பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகிலே இருக்கின்ற கிட்ட 200 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளையும் சீன நாட்டுக்கு வழங்குவதற்கான சில செயல் திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருப்பது அந்த செயல்பாடுகளிலும் அவருடைய நடவடிக்கைகளிலும் தெரிய வந்திருக்கிறது. இலங்கையிலே பல நிலப்பரப்புகள் இவ்வாறு நாடுகளுக்கு விற்கப்படுகின்றன. அதிலே கூடுதலான நிலங்கள் கடலை தரையாக்கி சீனாவுக்கு விட்டல், தரை நிலங்களை சீனாவுக்கு விட்டல், கடலோரங்களை சீனாவுக்கு விட்டல், இந்தியாவை ஒருபுறம் இலங்கை தாஜா பண்ணி கொண்டாலும் இந்தியாவுக்கு தான் நல்ல பிள்ளை போல நடித்து கொண்டாலும் தன்னுடைய வேலை திட்டங்களை சீனாவை வைத்தே இங்கு கையாளுகின்ற பெரும் யுக்திகளை இலங்கை அரசு கையாளுகிறது. இது ஒரு பிராந்திய வல்லரசு என்ற அடிப்படையிலும் அல்லது இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்ற அடிப்படையிலும் ஈழத்தமிழருடைய இருப்பு என்பதும் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த இரண்டு தெரிவுகளும் குறிப்பாக இரணமடுவின் தெற்கு பகுதியிலே 500 ஏக்கர் காணிகளை சீனாவுக்கு வழங்குதலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லையினுடைய மண்டல பிள்ளையார் ஆலயத்துக்கு புல்லாவளி கட்டைக்காடு வித்தலக்கேணி பகுதிகளிலே 200 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை சீன அரசாங்கத்துக்கு வழங்குவதற்கும் இலங்கை எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் மிகவும் அபாயகரமானது. இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கிறோம். கிடைத்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் அங்கே மகாவலி திட்டத்தை கொண்டு வருதல், இரணமடுவிற்கு பகுதிக்கு சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளுதல் என்ற போர்வையில் பாரிய வேலை திட்டங்களுக்காகவும் ஒரு நீண்டகால அடிப்படையில் தமிழ் மக்களுடைய இனத்தனித்துவத்தை இல்லாமல் செய்து ஒரு சிங்களமயப்படுத்துகின்ற செயல்பாடுகளில் அவர்கள் முன்னின்று உழைக்கிறார்கள். அதனால் அந்த கருப்பட்ட முறிப்பு மற்றும் ஒட்டி சுட்டான் போன்ற பகுதிகளிலும் சில பௌத்த அடையாளங்கள் இருந்ததாக பௌத்த அடையாளங்களுக்கான முயற்சிகளை செய்து தொல்லியல் திணைக்களத்தினூடாகவும் அந்த இடங்களை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளையும் இலங்கை அரசு முன்னெடுத்திருக்கிறது. இது ஒரு ஜனாதிபதி தேர்தலை ஒட்டிய அல்ல ரணிலுக்கான வாக்கு வங்கியை சேகரிப்பதற்கான விடயம் மட்டுமல்ல, ஒரு நீண்டகால அடிப்படையில் எவ்வாறு திருவண்ணாமலையிலே கந்தளாய் சேருவல பகுதிகள் முழுமையான 100% சிங்கள பகுதிகளாக மாற்றப்பட்டதோ, முல்லைத்தீவு திருவண்ணாமலையினுடைய இணைப்பாக இருக்கின்ற மணலாறு என்கின்ற பகுதி வெளியோயாவாக எவ்வாறு மாற்றப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு பாரிய செயல் திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல்களின் அடிப்படையில் இவற்றை தடுப்பதற்கான முயற்சிகளையும் இந்த விடயங்களை இந்தியாவினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இதில் இந்திய அரசு நேரடியாக தலையிட வேண்டிய ஒரு கால தேவையையும் உணர்த்தி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் சபை இந்த யுத்தத்தை நடத்துவதற்கும் யுத்தத்தை தமிழ் மக்கள் மீது திணித்து ஒரு இனப்படுகொலைக்கு இலங்கையை தூண்டிவிட்ட அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்த நாடுகள் முதலில் தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்து அவருடைய நிலங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே தங்களுடைய கரிசனை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை முதலிலே வெளிக்கொண்டு வருவது எங்களுடைய தலையாய பணி என்பதனால் எனக்கு கிடைத்த உண்மையான தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயத்தை நான் முன்வைக்கிறேன்.